அனுரே, என்ன இவ்வளோ ஃபீலிங்காக உட்காந்துருக்கிய? நீ இப்படி ஃபீலிங்காக உட்காந்து நான் பார்த்ததே இல்லையா? என்னாச்சு? போங்க, நீங்கள் எல்லா வீடியோவில் என்னை காமெடி பீஸாவே காட்டுறீங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாளே. கிண்டல் பண்ணுதுங்களா? ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு ஹீரோவை விட காமெடியனுக்கு தான் இங்கே மதிப்பு அதிகம். நீங்கள் என்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லாதீங்க. சமாதானப்படுத்துகிறாங்க இல்லை நூறு. இப்போ உனக்கு புரியணுமா, விஜய் ஃபேன்ஸுக்கு அஜித்தை பிடிக்காது, அஜித் ஃபேன்ஸுக்கு விஜய் பிடிக்காது, ரஜினி ஃபேன்ஸுக்கு கமலா பிடிக்காது. இது உலகத்துக்கே தெரிஞ்சது தானே. ஆ, ஆனால் எல்லா ஃபேன்ஸுக்கும் வடிவேலை பிடிக்கும். அப்போ ஹீரோவை விட காமெடி தான பெருசு. ஹலோ, இல்லை இல்லை, அதெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு. ஐயோ, நான் பொய் சொல்லுவேன். எனக்கு ஒரு டவுட்டு. ஆஹா, அடே அப்புறம் கேள்றப்படா. ஐயோ, என்னடா என்னடா டவுட்டு? இந்த கல்லையலுக்குலாம் எப்படின்னு பேர் வச்சாங்க? இது முக்கியமா? இப்ப போடா. அண்ணா சொல்லுங்கண்ணா. ஓ, நீ கேக்குறே புரியலடா, என்னடா கேக்குற? இந்த நான் இப்ப திங்கிறதுக்கு பேரு பொறிகள்ல. இந்த நடக்கலைன்னு ஒரு கல்லைக்கு வச்சிருக்காங்க, கொண்ட கல்லைன்னு ஒரு கல்லைக்கு வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படிண்ணா செய்து போடா? அண்ணா சொல்லுங்கண்ணா. ஆ, அதுக்கு நடக்க முடியலையா? அதனால நடக்கலைன்னு வச்சாங்களா? அது அப்பப்ப உங்க அக்கா பேர் கொண்டே முடிஞ்சுக்கணுமா? அதனால கொண்டு கல்யாணம் வச்சாங்களா? போடா. என்ன வருதா என்ன போகுதா? உனக்கு மட்டும் இப்படிதான் இப்படிதான் தோணுதோ? இப்ப பாரு, வெளிச்சம் வருதா? இப்ப பாரு. இனிமே இப்படி கேக்கத்தனமா கேள்வி கேப்பா?